ஃப்ரெண்ட்ஸ், நோய் நாடி, நோய் முதல் நாடி, அடுத்த நிற்கும் வாய் நாடி, வாய்ப்பச் செயல். நான் உங்கள் சித மருத்துவர் டாக்டர் பாரதி பேசுகிறேன். நம்ம சங்க மருத்துவம் சேனலில் மூலிகைகளை பற்றி பார்த்துட்டு வரோம். அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற மூலிகை ரோஜா, அதாவது ரோஸ் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ரோஸில் மெடிசினல் யூசஸ் இருக்குது, அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். ரோஜாவோட இதழ்களை சமைச்சி சாப்பிட்டாங்கன்னா உடல் வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும். அதாவது சும்மா பொரியல் மாதிரியே செஞ்சு சாப்பிடலாம். நம்ம இந்த பூவை சர்பத் மாதிரி செஞ்சு குடித்தாங்க அப்படின்னா பைல்ஸில் இச்சிங் இருக்கும்ல, அதாவது மூலத்தில் ரொம்ப எரிச்சல் அரிப்பு அதெல்லாம் இருக்குல்ல, அது வந்து சரியாக போயிடும். இந்த பூவை ஸ்மெல் பண்ணாலே மூக்கடைப்பு உடனே சரியாயிடும். ஆனால் இந்த ரோஜாவில் நம்ம வந்து நாட்டு ரோஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, வீட்டில் பூக்கும்ல அந்த மாதிரி ரோஜா தான் வந்து நல்லது. அதாவது ரோஸ் கலரில், பிங்க் கலரில், லைட் பிங்க் கலரில் இருக்கும். ரெட் கலர் ரோஸும் வந்து ஓகே, ஆனால் இதழ்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும்ல அந்த ரோஸ்லாம் வந்து நாட்டு ரோஸ் கிடையாது, அந்த ரோஸ்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இந்த இதழ்களை காய வச்சு கஷாய மாதிரி வச்சு குடித்தாங்கன்னா ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே க்யூர் ஆகிடும். இந்த ரோஜா இதழும் சுக்கு ஏலக்காய் இது எல்லாமே 2 கிராம் சாப்பிட்டாங்கன்னா பிபி வந்து கண்ட்ரோலுக்கு வரும், கொலஸ்ட்ராலும் கண்ட்ரோலுக்கு வரும். ரோஜா, செம்பருத்தி, சிறுபருப்பு, அதிமதுரம் இது எல்லாத்தையுமே அரைச்சி உடலில் பூசி குளித்தாங்க அப்படின்னா ரொம்ப ஸ்கின்னு வந்து க்ளோ ஆகும். ஃபேஸுக்கு மட்டும் அப்ளை பண்ணாலும் நல்ல ஒரு க்ளோனஸ் ஷைனிங் கிடைக்கும். இந்த ரோஜா பூவும் நிலவாரை, வாய் விலங்கம் இது எல்லாத்தையுமே நைட்டில் 5 கிராம் சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டாங்கன்னா கான்ஸ்டிபேஷன் க்யூர் ஆகும். ரோஜாப்பூ, மிளகு, சுக்கு இது எல்லாத்தையும் 2 வேளை டெய்லி சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா வெயிட் லாஸ் ஆகும். நைட்டில் சாப்பிட்டா நல்லா தூக்கம் வரும். இன்றைக்கி பார்த்த ரோஜாலேருந்து நம்ம ரோஸ் வாட்டரும் தயாரிக்கிறாங்க. ரோஜாவில் ரோஸ் வாட்டரும் தயாரிக்கிறாங்க, அது மோஸ்ட்டாக எல்லாருக்குமே தெரியும். அதுவுமே வந்து நல்லா ஸ்கின் க்ளோவுக்கு யூஸ் ஆகும், அதுவும் தெரியும். அதனால் ரோஜா வந்து ஸ்கின் க்ளோவுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல மெடிசன். இந்த வெயிட் லாஸ்க்கும் மிளகு சுக்கு கூட சேர்த்து சாப்பிட்டாங்க அப்படின்னா வெயிட் லாஸும் ஆகும், தூக்கமும் வரும். இன்றைக்கி பார்த்த ரோஜான்ற மூலிகை உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி பல மூலிகைகளை பற்றி பார்க்குறதுக்கு நம்ம சங்க மருத்துவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நம்ம டெய்லி போடுற மூலிகைகளை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.